Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Anbu kuliah saudara saudari kalian. Islam ஒரு இனிய மார்க்கம் என்ற தலைப்பிலான நிகழ்ச்சியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தமிழகத்தில் கடந்த பல வருடங்களாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் பிற மதங்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதோ, பிற கோட்பாடுகளை குறை காண வேண்டும் என்பதோ நிச்சயமாக கிடையாது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியாக பல வருஷமாக நடத்தி வருவதனுடைய மிக முக்கியமான நோக்கம், தமிழகத்தை பொறுத்தவரை முஸ்லிம்களாக இருந்தாலும் இந்துக்களாக கிறிஸ்தவர்களாக எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மத நல்லிணக்கத்தோடு இணக்கமான புரிதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நபருக்கும் தத்தமது மத உரிமைகளை வழங்கி அவரவர் தம்முடைய மத சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிப்பதை புரிந்து கொண்டு வைத்திருக்கிறோம். முஸ்லிம்கள் என்றால் அவர்களுடைய மத வழிபாடு இப்படித்தான் இருக்கும், இந்துக்கள் என்றால் அவர்களின் வழிபாடு இந்த முறையில்தான் இருக்கும், கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்களின் வணக்க வழிபாடுகள் இந்த விதத்தில் தான் இருக்கும் என்று ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் எந்தெந்த விதத்தில் வழிபாடு செய்கிறார்கள், தங்கள் கடவுளை எப்படி வணங்குகிறார்கள் என்கிற வணக்க வழிபாட்டு முறைகளை புரிந்து கொண்டவர்களாக, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்களாக இந்த நாட்டில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த புரிதல் என்பது நமக்கு மத்தியிலான உறவுகளை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கும், இந்த புரிதல் என்பது நமக்கு மத்தியிலான இணைப்பை பிணைப்பை அதிகப்படுத்துவதற்கும் துணை செய்பவையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு வசதிக்காக சுதந்திர போராட்டத்தினுடைய வீரியத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்போது அவன் தூவிய ஒரு விஷம்தான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் இந்து மக்களுக்கு மத்தியிலையும் ஒரு தவறான புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலான வெறுப்புணர்வை அவன்தான் முதலில் தூவினான். அவன் தூவிவிட்டு அவன் இந்த நாட்டை விட்டு சென்று விட்டான். ஆனால் அவன் தூவிய விஷம் இன்றைக்கும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் என்றால் ஒரு சில குறிப்பிட்ட இந்து மக்களுக்கு மத்தியில் சில புரிந்துணர்வு தவறான புரிந்துணர்வுகளும், அதே போல இந்துக்கள் என்றால் அவர்களை பற்றி முஸ்லிம்கள் சிலரிடத்தில் தவறான புரிந்துணர்வும் இருக்கிறது என்று சொன்னால், இப்படியான தவறான புரிந்துணர்வுக்கு அடிப்படை தூவப்பட்டது சுதந்திரத்திற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் மூலமாகத்தான். அந்த வெறுப்புணர்வை பல காலத்திற்கு பல்வேறு பகுதிகளில் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கும் அதை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். வள மாநிலங்களில் மிக எளிமையாக கலவரம் ஏற்பட்டு விடுகிறது, இரு பிரிவினருக்கு மத்தியில் மோதல் ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் தூவிய விதையை ஆழமாக பற்றி பிடித்து கொண்டார்கள். தமிழகத்தில் அப்படியான ஒரு மோசமான ஒரு சூழல் இல்லாமல் இருப்பதற்கு உண்டான காரணம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த மண்ணை பொறுத்தவரை ஆங்கிலேயன் தூவிய அந்த விதை பெருமளவு அகற்றப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயோ இந்து மக்களுக்கு மத்தியிலேயோ அப்படியான ஒரு வெறுப்புணர்வு இங்கே இல்லை, இந்த மண்ணில் இல்லை. ஒவ்வொருவரையும் புரிந்து கொண்டவர்களாக ஒரு சகோதரத்துவ உணர்வோடு, சொல்லப்போனால் முஸ்லிம்களும் இந்து மக்களும் வியாபார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால் போனால் திருமண பந்தத்தை கூட ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். துவக்கம் அப்படித்தான் இருந்தது. அப்படியான திருமண பந்தத்தின் மூலமாகத்தான் முஸ்லிம்களும் முஸ்லீம் அல்லாத மக்களும் மாமான் மச்சான்களாக நாம் இந்த நாட்டில் பழகி கொண்டிருக்கிறோம். சித்தப்பா என்றும் பெரியப்பா என்றும் அழைக்கிறோம் என்று சொன்னால் அது வெறும் வாய் வார்த்தையாக அழைப்பது கிடையாது. உண்மையிலேயே நம்ம இரண்டு மத மக்களுக்கு மத்தியில், இரண்டு பிரிவை சார்ந்த மக்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான உறவுகள் ஏற்பட்டது. சொல்லப்போன முஸ்லிம்கள் என்பவர்களே யாரு? இப்போ தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள்னா பலரும் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள்? அவங்க அரபு நாட்டிலிருந்து வந்தவங்க அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அரபு நாட்டு இறக்குமதி அப்படியான ஒரு கருத்துருவாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில இங்க தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் நம்ம எடுத்துக்கொள்வோம், எங்களை பாருங்கன்னா அரபு நாட்டிலிருந்து வந்த மக்கள் மாதிரியா இருக்கிறோம், எங்களுக்கு அரபு பேச தெரியுமா? உங்க பக்கத்துல ஒரு டீ கடை வச்சிருப்பார், ஒரு முஸ்லீம் பாய் வச்சிருப்பார், கறிக்கடையை வைத்திருப்பார், அல்லது ஒரு ஒரு சின்ன பெட்டி கடையை வைத்திருப்பார். அவர்கிட்ட போய் நீங்க அரபு நாட்டு இறக்குமதி என்று எந்த முஸ்லீமை பற்றி சித்தரிப்பு உண்டாக்கப்படுகிறதோ அவங்களுக்கு இந்த மண்ணுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை,
அவர்களுக்கும் இந்தந்த நாடு பூர்வீக நாடு கிடையாது, இந்த ஊர் பூர்வீக ஊர் இல்லை, அவங்க எல்லாம் அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள், அரபு நாட்டில் உள்ள பெரிய பெரிய ஷேக்குகளினுடைய குடும்ப வாரிசுகளை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு பிம்பம் உருவாக்கப்படுதில்லை. அவங்கள்ட்ட போய் அரபு மொழியை பற்றி கேளுங்க, அரபு மொழியை படிக்கவே தெரியாது. பல முஸ்லிம்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்றால், குரான் அரபு மொழியில் தானே இருக்கிறது, இந்த குரானை கொண்டு இதை வாசிக்க சொன்னால் வாசிக்க தெரியாது. அப்போ அவன் எப்படி அரபு நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க? சரி, வாசிக்கத்தான் தெரியாது, பேசுவாங்க நல்ல சரளமாக அரபி மொழியில் பேசுவார்கள் என்றால் அவங்ககிட்ட போய் அரபி மொழியில் பேசிப்பாருங்க, அரபு மொழி பேசவும் தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் மொழி தான், தமிழ் மொழி தான் அவருடைய பேச்சு மொழி, தமிழ் மொழி தான் அவருடைய தாய்மொழியாக இருக்கிறது, இங்கே உள்ள வியாபார முறைகள் தான் அவர்களுக்கு தெரிந்தவையாக இருக்கிறது, நாங்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் மாத்திரம்தான் அரபு நாட்டை சார்ந்தவையாக, இது கூட அரபு நாட்டுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் கிடையாது. எல்லோரும் இங்கே ஒரு காலத்தில் எங்களுடைய முன்னோர்கள், ஒரு 6 தலைமுறை 10 தலைமுறைக்கு முன்னால் உள்ள எங்களுடைய முன்னோர்கள் இந்துக்களாக கிறிஸ்தவர்களாக அங்குள்ள பிரிவுகளை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். இஸ்லாமிய அங்கு அரபு நாட்டிலிருந்து வியாபாரிகள் வந்தாங்க, அவங்க மூலமாக அந்த வியாபார பெருமக்களின் மூலமாக இந்த மார்க்கம் பற்றிய ஒரு அறிமுகம் கிடைத்தது. இதுதான் இஸ்லாம், ஒரு இறைவனை வணங்குவதுதான் இஸ்லாம். முகம்மது அவர்கள் இறைவனின் தூதர், அவர் என்னென்ன வணக்க வழிபாட்டு முறைகளை கற்றுத்தருகிறார், ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார், சிலை வழிபாடு இல்லை என்று சொல்கிறார், அதே போல என்னென்ன உணவுகளைத்தான் உண்ண வேண்டும், இன்ன உணவுகளை உண்ணக்கூடாது என்கிறார் என்று பல்வேறு விதமான விஷயங்கள் சொல்லித்தரப்படுகிறது. அதை விட மேலாக யாரும் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்கிறார், இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு கிடையாது, இறைவனிடத்தில் கடவுளிடத்தில் எல்லா மனிதர்களும் சமம் என்று சொல்கிறார். இப்படியான கோட்பாடுகள் போதிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த கோட்பாட்டினால் ஈர்க்கப்பட்டு 5 தலைமுறைக்கு முன்னால் உள்ள முஸ்லிம்கள், 10 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள எங்களுடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவன் மொழி தமிழ் தான், அவன் இந்த மண்ணை சார்ந்தவனாக இருந்தார்கள், இந்த மொழியை பேசுபவர்களாக இருந்தார்கள், இங்குதான் பிறந்தார்கள், இங்குதான் வளர்ந்தார்கள். அவங்க வந்து அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட விதத்தில் அரபு நாட்டிலிருந்து வந்த வியாபாரிகள் அவங்க தங்களுடைய கோட்பாடுகளை எடுத்து சொல்கின்ற பொழுது அந்த கோட்பாட்டினால் ஈர்க்கப்பட்டார்களே ஒழிய அரபு நாட்டிலிருந்து இவர்கள் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல. இப்போ தமிழகத்தில் எத்தனையோ பல கோட்பாடுகள், எத்தனையோ பல தத்துவங்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது, மார்க்சியம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது, கம்யூனிசம்னு சொல்கிறோம், அதெல்லாம் இங்கிருந்து உருவான கருத்துக்களா? அந்த கருத்துக்கள் வந்து இப்போ பல நாடுகளிலிருந்து, மேலை நாடுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட கருத்துக்கள். அப்படியான கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தங்களை மார்க்சியவாதியாக, ஒரு சோசியலிசவாதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்கள் எப்படியோ கருத்தால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்படித்தான், அது மாதிரி தான் இங்குள்ள முஸ்லிம்கள் இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தை, ஒரு வழிமுறையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்களே ஒழிய அப்படிப்பட்ட முஸ்லிம்களாகத்தான் இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உறவு முறை தொடர்ந்து 10 தலைமுறைக்கு முன்னால் முஸ்லீமாக மாறிட்டாங்க, இருந்தாலும் அந்த குடும்ப ரீதியிலான உறவு முறை தொடர்ந்த காரணத்தினால தான் மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய பழக்கம் தொடர்ந்தது. அதனூடாகத்தான் இன்றைக்கும் அதே உறவு முறையை சொல்லி அழைப்பவர்களாக இருக்கணும். குறிப்பிட்ட பிரிவு மக்களை முஸ்லீம்கள் சித்தப்பான்னு சொல்லுவோம். உண்மையிலேயே ஒரு காலத்தில் அவங்க எங்களுக்கு சித்தப்பாவாக இருந்தாங்க, அப்படி சித்தப்பாவாக இருந்ததுனால தான் அந்த சொல்முறை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்களை மாமான்னு சொல்லுவோம், உண்மையிலேயே அவங்க எங்களுக்கு மாமாவாக இருந்தாங்க. அங்கிருந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க எங்க அம்மாவுடைய தம்பியாக இருந்த அடிப்படையில் மாமான்னு சொன்னோம். பின்னால அதுவே அனைவருக்கும், குறிப்பிட்ட அந்த மக்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சொல்ல மாறிவிட்டது. அப்போ இரத்தபந்த உறவுகளாக நேசத்தோடு பாசத்தோடு மாமான் மச்சான் என்று சொல்லி அழைத்து கொண்டு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மக்களை நம்ம இங்கே இருக்கிறதுனால பெரும் அளவுக்கு வடமானியங்களை போன்றான வெறுப்பு பிரச்சாரம் இங்க செய்யப்படுவது எடுபடாமல் போகிறது. இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியான தவறான ஒரு கருத்தாக்கங்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த தலைப்பை பார்த்தா கூட சில பேர் நினைச்சிருப்பீங்க, பார்த்தீங்களா, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு சொல்கிறாங்க, அப்படின்னா இந்து மார்க்கம் இனிய மார்க்கம் இல்லையா, கிறிஸ்தவ மார்க்கம் இனிய மார்க்கம் இல்லையா, அப்படி கூட நினைக்கலாம். பிற நம்ம ஆரம்பத்தில் சொன்னதை போல பிற மதங்களை குறைகாண வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த தலைப்பை சொல்லலை, அதற்காக இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்தலை. அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கமாக, அதிகமாக தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகிற மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் தான் இருக்கிறது. எப்படி எப்படியெல்லாம் பரப்புகிறார்கள், இஸ்லாம்னா அது ஒரு பயங்கரவாத மார்க்கம், அது வன்முறையை தூண்டுகிறது, முஸ்லீம் அல்லாதவர்களை எல்லாம் கொல்ல சொல்கிறது, காஃபிர்கள் என்று திட்டுகிறது, பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இப்படி ஏராளமான இஸ்லாமிய மார்க்கம் பற்றிய தவறான பல கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அந்த கருத்து மக்களை போய் சென்றடைந்து விட்டது.
பல காலமாக சொல்லப்பட்டு வந்த அடிப்படையில் பல்வேறு விதமான செயல்பாடுகளின் மூலமாக, கருத்துக்களின் மூலமாக தவறான கருத்தாக்கங்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு விட்டது. அப்போ இந்த மார்க்கத்தை பற்றி தவறான புரிந்துணர்வு இருக்கும்போது, சகோதரன்கிற அடிப்படையில் சும்மா பேருக்கு மாமா மச்சான் சொன்னால் போதுமா? அப்போ எங்கள் மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கிறது, உங்களுக்கு எப்படியெல்லாம் எங்கள் மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது, எங்களை பற்றி உங்களுக்கு என்ன தவறாக சொல்லப்படுகிறது, அல்லது எங்கள் மேலே உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்கிறது, அபிமானங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. இஸ்லாமிய மார்க்கம் பற்றியோ அல்லது முஸ்லிம்கள் பற்றியோ உங்களுடைய உள்ளத்தில் சந்தேகங்கள் எதுவும் இருக்குமையானால், அந்த சந்தேகம் உங்களுக்கு இயல்பாக தோன்றிய சந்தேகமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பெரும்பாலான சந்தேகங்கள் உருவாக்கப்பட்ட சந்தேகங்களாக, தொடர்ச்சியாக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு வந்த அடிப்படையில் உண்டான ஏற்பட்ட சந்தேகங்களாக இருக்கும். அப்படி பல சந்தேகங்களுக்கு உங்களுக்கு இருக்குமையானால் அதை பற்றி கேளுங்க. அதுக்கு விளக்கம் சொல்றது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமை. ஒன்றுக்கு ஒன்றா பழகி கொண்டிருக்கிறோம், ஒன்று கொண்டு சகோதரத்துவ உணர்வோடு இணக்கத்தோடு நம்ம இங்கே நம்ம பழகி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பழக்கத்திற்கு நேர்மை சேர்க்க வேண்டும் என்றால் எங்களை பற்றி உங்களுக்கு என்ன தவறான புரிதல் இருக்குது சொல்லுங்கள், நாங்கள் கிளியர் பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு என்ன தவறான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது வன்முறையை தூண்டக்கூடிய மார்க்கமும் உண்மையிலேயே உங்களுக்கு தோணுதா, எதன் அடிப்படையில் உங்களுக்கு தோணுகிறது சொல்லுங்கள், அதுக்குரிய விளக்கத்தை சொல்கிறோம். அதே போல் இஸ்லாமிய மார்க்கம் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களெல்லாம் கொல்ல சொல்கிறது என்று நீங்கள் நம்புகிறீங்களா? அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா, அதை பற்றி கேளுங்க, சொல்கிறோம். முஸ்லீம்கள் வந்து பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்துகிறாங்க, இந்த புர்கா போட சொல்லி, ஹிஜாபு போட சொல்லி அடிமைப்படுத்துகிறாங்க, ஏன் அதையே அப்படி சொல்கிறீங்க, அவங்க சுதந்திரமாக இருக்கலாம் தானே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா, அதை பற்றி கேளுங்க, சொல்லுங்கள். அதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறது உண்மையில் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறதா, அல்லது அதுக்குள்ளே உள்ள யதார்த்தமான அம்சம் என்ன, விஷயம் என்ன, அதை பற்றி சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன சாதாரணமான விஷயங்கள்லாம் கூட தவறான கருத்துக்களை உருவாக்கி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் அது ஒரு தவறான மார்க்கம் என்பது போல, இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லீம்கள் தவறான நபர்கள் என்பது போல சித்தரித்த காரணத்தினால தான் தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி உங்களை எங்களுடைய விருந்தாளிகளாக, நண்பர்களாக அழைத்து எங்கள் மார்க்கம் சம்பந்தமாக, எங்களுடைய செயல்பாடு தொடர்பாக, எங்கள் வணக்க வழிபாட்டு முறை தொடர்பாக உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கிறது, அல்லது உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கிறது கேளுங்க, எங்களுக்கு என்ற விளக்கத்தை நாங்கள் தருகிறோம். எங்களுடைய செயல்பாடு சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்குவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி என்பதை துவக்கமாக சொல்லிக்கொண்டு, நீங்கள் தாராளமாக மாரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லோருமே எங்களுடைய கெஸ்ட்டு, எங்களுடைய விருந்தாளிகள். அதனால் நீங்கள் வந்து உங்கள் இஸ்லாத்தை பற்றி கேள்வி கேட்கணுமா, கேட்டால் இங்குள்ள பாய்மார்கள்லாம் என்ன நினைப்பாங்க, முஸ்லீம்கள் என்ன நம்மளை தப்பாக நினைப்பாங்கலாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை, யாருங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க. தப்பாக அப்படி நினச்சாங்கன்னு அவங்கள வெளியே அனுப்பிடுவோம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டு, உண்மையிலே இஸ்லாம் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை கொல்லத்தான் சொல்லுது குரானில், நானே அப்படி ஒரு வசனம் பார்த்தேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, திடீர்னு ஒரு முஸ்லீம் எழுந்து அப்படிலாம் இல்லைன்னு சொன்னார், நீங்கள் நீ போகும்போதோ நீ வெளியே போ, நாங்கள் தான் புரிதல் கொடுக்குறதுக்குன்னு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அவங்க அவங்களுக்குள்ள சந்தேகத்தை கேட்குறாங்க, நீ என்ன கத்திக்கிட்டு இருக்கிற, கத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இங்கே முஸ்லீமாக இருப்பாரே, ஆனால் ஒரு முஸ்லீம் வந்து இந்த சபையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் கேட்குற கேள்விகளை யாரும் ஆட்சேபனை செய்வார்களே அப்படி நீங்கள் எண்ணம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இப்படி அப்படி ஒரு சம்பவமே நடந்ததில்லை, பல வருஷமாக நாங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ புரிதலை உண்டாக்குவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்பதை துவக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இஸ்லாம் தொடர்பாக உங்களுக்கு உள்ள சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவுபட்டு கொள்ளலாம். அப்படி சந்தேகங்கள் இருக்கும் என்று சொன்னால் கைகளை உயர்த்தினா உங்களுக்கு டோக்கன் தருவாங்க, அந்த டோக்கனை பெற்றுக்கொண்டு அந்த வரிசையில் நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம்.